கண்ணுக்கு லட்சணமான பொண்ணுங்களுக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை, கண்ணுக்கு லட்சணமான பசங்களுக்கு ஜெயிலுக்கு உள்ள பாதுகாப்பு இல்லை. நாட்டுக்கட்டையா யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா கட்டையா ஆள் ஆளுக்கு பொழப்பாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லி பயமுறுத்தி இருக்காரு. பத்துமா கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கப்பா, ஹரி பத்மன் மாட்னா பிள்ளைய கலாச்சத்திரால, அதாவது அவரோட வாழ்வோட இன்னொரு பக்கத்தை மறுபக்கத்தை பின்னாடி பக்கத்தை இனிமேதான் அவர் பார்க்க போறாரு அப்படின்னு எழுத்தாளர் அண்ணன் பாரதிநாதன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கார். அதுல என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இவரை கொண்டு போய் அந்த புறத்துலதான் வைப்பாங்க. என்னடா இதுக்கு ஜெயிலில் தானே கொண்டு போய் போட போறதா சொன்னாங்க, அங்கே ஏதுரா அந்த புறம் அரண்மனையில தானே நியாயமா அந்த புறன்றது இருக்கும், இங்கே எல்லாமா வச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் வலாவரியா எடுத்து சொல்ற, உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு கற்பனையா சில விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சிருப்போம். இருக்கு, எல்லாருக்கும் இருக்குன்னு தானே, அங்கெங்க கேட்கறது போறது படிக்கிறது பாக்குறது. ஸோ அதுல வந்து கண்டிப்பாக சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல இயற்கைக்கு முரணான எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள அப்படின்றாங்க. அதுலயும் அதாவது பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அழகான பொண்ணுங்களுக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை, அழகான பசங்களுக்கு ஜெயிலுக்குள்ள பாதுகாப்பு இல்லை. அதாவது நல்ல கண்ணுக்கு லட்சணமா கலையா நல்ல நல்லா சூப்பர் ஃபிகரா பசங்கள்லயே சூப்பர் ஃபிகரா யாராவது உள்ள போனாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதே உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா போயிடும் அப்படின்றாரு அண்ணன். அதுக்காகவே இவங்களை மற்ற அந்த கரண முரணான அந்த ரெக்கர்ட் பாய்ஸ் பக்கத்துக்கு விடாம இந்த சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிடுவாங்க தனியா, அதுக்கு பேர் தான் அந்த புறம் அப்படின்னு இவர் சொல்றார், அண்ணன் சொல்றார். அப்படி அதே நேரத்தில் எவ்வளவுதான் செக்யூர்டா நம்ம வச்சிருந்தாலும் சில நேரங்களில் சில ஓட்டைகள் வழியா அவங்க உள்ள போகுது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பசங்களை கடத்திட்டு போய் சாக்லேட் பாய்ஸ். ஸோ இவரை இப்ப உள்ள கொண்டு போய் போட போறாங்க, கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் அந்த புறத்துல தான் வைப்பாங்க. அப்படி அந்த புறத்துல வச்சாலும் எந்த புறத்துல இருந்து வேணாலும் அவங்க நம்மளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயத்தோடைய அவர் உள்ளுக்குள்ள இருப்பாரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னா என்ன அப்படின்றத அவசியம் அவங்க தண்டனையை கொடுத்து புரிய வைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கையில் சிக்குனாரே இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எந்த பொருளையுமே கையால் தொட மாட்டார், அந்த அளவுக்கு செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரில, பட் ஆனால் அண்ணன் வந்து அடுத்து சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்கும், இருக்குன்றது தெரியும். ஆனால் சரி ரைட்டு விடுங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. ஓகேயா?